ஹாய் கைஸ், வெல்கம் டு அன்பவுண்ட் நஸ்லாக் பார்ட் 3. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீம் லோடரோட பேட்டில் பண்ண போறோம். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, ஃபர்ஸ்ட் ட்ரீம் லோடர் பேட்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பக்கம் வேணும் அப்படின்னு தெரியல. நான் ஆல்ரெடி என்ன ரெண்டு பக்கமும் வந்துட்டு நான் ஃபெயிண்ட் ஆனனால நஸ்லாக் ரூல்ஸ் படி நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரீம் லீடரை வந்து நம்ம டிஃபீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் பக்கம் வேணும்னு எனக்கு ஃபஸ்ட் போகும்போது தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் டைலாக் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். அண்டு போன டைம் போக்கஸ் லான்சர் பண்ண ஒரு பேர் வந்துட்டு அபிஷேகன், சூப்பர் ப்ரோ. அண்ட் இன்னைக்கு ஒரு போக்கஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நான் எப்போ கேட்பேன் தெரியாது. ஆல்ரைட், ஓகே கேஸ், நம்ம இப்போ டைரெக்டாக ஜிம்குள்ளே போயிடலாம். மேட்ரிக்ஸ் நல்லா உள்ளது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஜிம் லீடரில் லெவல் 15 லெவல் 16 வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி லெவல் 20 இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் பேட்டில் இவர் ரிட்டர்ன் இருக்குது ஜெரிபி. ஓ, ஃபாக் இருக்கா? ஃபாக் இருக்கு அப்படின்னா அக்ரிசி வந்து லவ் ஆயிரும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் புக் வந்துட்டு ஆடிஷன். ஆடிஷனும் ப்ராப்ளம் இல்லை, அது என்னதான் அட்டாக் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. அதால் ஆசிட் அட்டாக் யூஸ் பண்ண முடியாது. மெட்டல் பேஷ். ஓகே, லெவல் 20 ஆயிடுச்சு மேட்ரிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், மேட்ரிக்ஸ் பாயிண்ட்லாம் எவால்வ் ஆக போகுது. கன்ஃபியூஷன் கற்றுக்கோ கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு. இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்டீல் டைப்பும் கற்றுக்கோ. யா, ஃபைனலாக நமக்கு மெட்டாங் கிடச்சிச்சு. அண்ட் கன்ஃபியூஷன் மெட்டல்க்கலாம் ரெண்டு மூவா. நைஸ். ஓகே, செகண்ட் ட்ரெயின் பட்டில் இவர் ரிட்டர்ன் வந்து மெட்டல் கிளா யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் பக்மனுக்கு. அப்போ தான் என்னோட அட்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபாக் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. மெட்டல் கிளா கன்ஃபியூஷன் வேணாம், நான் மெட்டல் கிளா யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் செகண்ட் பக்மன் வந்து நான் ஒன் ஷாட்டில் முடிக்க முடியும். மேபி சான்ஸ் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேன்சேஜா? ஓ, இந்த ஃபாக்னால ப்ராப்ளம் ஆகுது. அதனால் எப்படி அட்டாக் பண்ண முடியுதுன்னு தெரியல. ஃபியூர் அட்டாக் பண்ணுது.
யூரிட்டாக்கோட அக்யூரசி பர்சன்டேஜ் கம்மி தானே. எப்படி சார் நான் சொன்னேன்ல ஒன் ஷாட் அவ்வளோதான் லேஸ். அண்டு வேறு எந்த ட்ரெயினும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இவர் தான் வந்து ஜிம் லீடர். இவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட் டைம் பேசும்போது எனக்கு தெரில, இவர்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு நோ சொல்லணும், அப்போ தான் பேட்டில் பண்ணுவார். அண்ட் டபுள் பேட்டில் பண்ணுவார் எனக்கு தெரில. அப்புறம் வந்து நான் ஒரு பொக்கிட்டு போய் போட்டதை வந்து பார்த்து அதில் டபுள் பேட்டில் கண்டுபிடிச்சுனா நான் வந்து ஒரு பொக்கம் பிடிச்சி நான் இவரோட பேட்டில் ஓகே கேஸ். பக்கத்தில் தான் வந்து ரூட் 3 இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம போக்குமோ பிடிச்சிக்கலாம். இங்கே நம்ம எந்த போக்குமோனு பிடிக்கல, ஸோ இங்கே ஒரு போக்குமோ பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேட்டில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான பேட்டில் தான். ஓ ஓ இது என்னென்னே தெரில, புதுசாக இருக்குது. இல்லை எனக்கு தெரிலையான்னு தெரில. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லோ போ. ஸ்லோ போக்கிட்ட என்னோடய அட்டாக்ல வேலை செய்யாதே, அந்தளவு டேமேஜ் இருக்காது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஓகே கேஸ் ஸ்லோ போக்கோட எபிலிட்டி என்ன? ஸ்லோ போக்கோட எபிலிட்டி தான் எனக்கு அந்த போக்கே கேஸ். ஸ்லோ போக்கோட எபிலிட்டி என்ன? ஓகே இங்கே என்ன பக்கமும் கிடைக்க போகுது. கமான் ஒரு நல்ல பக்கமும் கிடச்சிட்டு. ஆ ஓகே ஃபைன், நான் போகிற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி பக்கமும் தான் கிடைக்குது. ஸோ ஓகே ஃபைன் கைஸ் இதை நான் பிடிச்சிடலாம். இதுக்கு நான் பேர் வந்து என்ன வைக்கிறேன்னா சப் டூ மிஸ்டீரியஸ் அப்படின்னு வைக்கிறேன். வேறு வழி இல்லை கைஸ், நம்ம இதை பிடிச்சிட்டாலும் நம்ம டீம் அப்புறமே ரெடி பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம எந்த பக்கமும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற பக்கம் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கணும். எந்த ரூட் போனாலும் அங்கே ஃபஸ்ட்டு வர பக்கம் பிடிச்சிக்கணும். ஓகே இப்போ நம்ம டைரெக்டாக ஜிம்முக்கு போயிடலாம். இதை நான் வேண்ட வரப்பு தான் பிடிச்சேன். பட்டு பேட்டில் பண்ணுமே வேறு வழி இல்லையே. கமான் இவர்கிட்ட நீங்கள் வந்து நோ சொல்லணும். நோ அண்ட் உங்ககிட்ட வந்து ரெண்டு பக்கம் இருக்கணும். ஆல் ரைட் ஃபஸ்ட் மெட்டல் ஃப்ளப்பே பே க்ளூமா. ஓகே ஃப்ளப்பே பே கிட்ட நான் என்னோடய அட்டாக் நல்லா நல்லா வேலை செய்வேன். அது ஃபேரி பேப்பன். ஸோ நான் மெட்டல் குள்ள யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் சூப்பர் சானிக் யூஸ் பண்ணுறேன் க்ளூமுக்கு. ஓகே எனக்கு க்ளூம் மட்டும் தான் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு அது என்ன அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆசிடா அந்தளவுக்கு கிரிட் ஆகாதுல்ல. ஓ என்கிட்ட பாய்சன் இருக்கா? ஓ மை காட், ஐம் சாரி, நான் பிடிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் ஆகுது. ஐம் சாரி கைஸ், எனக்கு ஸ்ட்ராங்கான பக்கமும் எதுவும் கிடைக்கல. பிகாஸ் நான் அதை ட்ரெயின் பண்ணவே இல்லை, ட்ரெயின் பண்ணாமே வந்துட்டேன். இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம அப்புறமே பிடிச்சிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் மேட்ச் கிடச்சிச்சு, நைஸ். அண்ட் கிராஸ் நாட், இது நல்ல பேக்கப்பும், நான் அப்பப்போ யூஸ் பண்ணிடுவேன். அண்ட் இதில் வந்து எங்கள் டிஎம் வந்து எப்போ வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ யார் யார் அவங்க? ஓ போலீஸா? அப்போ இவங்க எதுவும் வேலை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஓகே கேஸ், நம்ம வெளியே போயிடலாம். அண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் மேட்ச் கிடச்சிச்சு, நைஸ். அண்ட் கிராஸ் ஜெம்மா, இதை ஒரே டீம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓ அங்கே நின்றுதான் அவர் போயிட்டார். இப்போ போய் நம்ம ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூட் 3 போகலாமா இல்லை வந்து அந்த ஹவுஸுக்கு போகலாமா தெரில. ஓகே இந்த ஹவுஸ்க்கே போகலாம் நம்ம, ஏன்னா இப்படி போனால் தான் நமக்கு கதை தெரியும், எனக்கு கதை நடக்குது அப்படின்னு. இவர் தான் அவரோட கிராண்ட்பா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டீம் ஷேடோ இருக்காங்களா, டீம் ஷேடோ வந்து செகண்ட் லெஜெண்ட் போன வந்து திருட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதை பற்றி இவர் சொல்லுவார், போல்டர்ஸ் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க கென்டோ பக்கம் மட்டும்தான் பிடிக்க போகிறாங்களா இல்லை கென்டோ ஜோட்டோ எல்லா பக்கமும் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. பட் இப்போதைக்கு அவங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கமும் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் லாக் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், பட் அங்கே எதுவும் பேசல, இங்கே தான் வந்து பேசுகிறது எல்லாமே. ஓகே கேஸ், இப்போ தான் நம்ம ரூட் 3 தான் போகணும்னு ஓகே ரூட் 3 வந்து கொஞ்சம் நிறைய டைம் பட்டில் இருக்குது, கொஞ்சம் இல்லை. ஆல்ரைட் டீம் கிட்டே இருக்குது ஷேலாஸ், அதுக்கிட்ட மட்பாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த லெவல் இருக்காது, பட் ஹேக் ரோம்ஸில் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணும். எஸ் நான் நினச்ச மாதிரி இருக்குது, ஹேக் ரோம்ஸில் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும், எல்லாம் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆல்ரைட் ஃபஸ்ட் பட்டில் முடிஞ்சது. ஓகே கேஸ், இங்கே நிறைய பேட்டில் இருக்குது, ஸோ அதெல்லாமே நம்ம அட்டன் மாட்டேன்.
ஓகே, இப்போ நம்ம புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதாவது பக்கம் பிடிச்சா, எஸ் ஃப்ளப்பேபே ஃப்ளப்பேபே வந்து நான் லெவல் ஏற்றணும். இந்த டைம் வந்து நான் இந்த பக்கம் ஃபெயிண்ட் அது விட மாட்டேன். இது நல்ல பக்கம். நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து நான் லோ பண்ணிடுறேன், அக்யூரசி எல்லாமே. அண்ட் இதை பிடிக்கணும். நான் ஒரு அட்டாக் பண்ணாலும் இது ஃபெயிண்ட் ஆயிரும். கமான், இதை நான் பிடிச்சி நான் இதுக்கு ஃப்ளவர்னு பேர் வைக்கிறேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். இதில் வந்து நீங்கள் எல் யூஸ் பண்ணவே பிடிச்சிடலாம். நீங்கள் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஐட்டம் வந்துடும் இந்த கேமில். ஓகே கேஸ், இந்த வீடியோ நம்பிக்கலாம். உங்களை நான் அடுத்தது சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர். அண்ட் இங்கே நான் வந்து கிரைண்டிங் பண்ணணும், மேக்ஸிமம் நிறைய கிரைண்டிங் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய லெவல் மேட்ரிக்ஸ் லெவல் வந்துட்டு லெவல் 23 லெவல் 25 கொண்டு போயிடுவேன். அண்ட் ஃப்ளப்பேபே வந்து அட்லீஸ்ட் லெவல் 15 லெவல் 20 கொண்டு போகணும். லெவல் 15 வந்தாவே போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். பை பை.